பாஜாகா ஆதிமுகவை ஏன் தோற்கடிக்க வேண்டும்? நான் பிரதமரானால் 2 கோடி பேருக்கு வேலை உருவாக்குவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார் மோடி. ஆனால் கொரோனா வருவதற்கு முன்பே இந்தியாவில் 45 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு வேலையின்மை பிரச்சினை அதிகரித்தது. தேசிய மாதிரி கணக்கெடுப்பு நிறுவனத்தின் ஆய்வுகள் தெரிவிக்கும் தகவல் இது. அந்த அறிக்கையை கூட வெளியே வரவிடாமல் தடுத்தார் மோடி. இதுதான் அவர் செய்த சாதனை. 2016-2017 ஆண்டிலேயே 50,000 சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மூடப்பட்டன. ஆனால் 5 லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் என அதிமுக அரசாங்கம் சட்டமன்றத்திலேயே தகவல் வெளியிட்டது. இன்றைக்கு நிலைமை படுமோசம். கொரோனாவிற்கு பிறகு இந்தியாவில் வேலையின்மையின் தேசிய சராசரி விகிதம் 23.5%. தமிழகத்தில் வேலையின்மை விகிதமோ இந்தியாவிலேயே மிக அதிகமாக 49.8% இருக்கிறது. தமிழ்நாட்டில் 85 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலையில்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசோ ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கான பணப்பலன்களை தர முடியவில்லை என்பதற்காக ஓய்வு வயதை 60 ஆக்கியுள்ளது. கடந்த மே மாதம் புதிய அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்க தடையானை விதித்தது அதிமுக அரசாங்கம். தற்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 20 லட்சம் அரசு வேலைகளை உருவாக்குவோம் என தேர்தல் வாக்குறுதிகளில் கதைவிடுகிறது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்காமல் நாட்டையும் மாநிலத்தையும் குட்டிச்சுவராக்கும் பாஜக அதிமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்துவோம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம். தமிழகத்தை தலைநிமிரச் செய்வோம். இந்தியாவுக்கு வழிகாட்டுவோம்.